from NCERT test book from the topic electric charges and fields concept la exercise 1.4 sum pannalam parunga. Explain the meaning of the statement electric charge of a body is quantized. Second, why can one ignore quantization of electric charge when dealing with macroscopic, that is large scale charges? அதாவது எக்ஸ்பிளைன் தி மீனிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் ஏ பாடி இஸ் குவாண்டைஸ்டுன்னா ஜென்ரலாக வந்து குவாண்டைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கும், மற்ற வேல்யூலாம் அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூடைய இன்டகிரல் மல்டிப்ளா இருக்கும் அப்படின்றது பேர் தான் குவாண்டைசேஷன் அர்த்தம். அப்போ வந்து சார்ஜ் ஆஃப் ஏ பாடி இஸ் ஈக்குவல் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து ஈன்னு எடுத்துக்கிட்டு சார்ஜ் ஆஃப் தி பாடி எவ்வளோ இருக்குன்னா இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கும் என் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு என்னு எழுதுறோம். இந்த ஈ தான் குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், அதாவது குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் சார்ஜ்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மீனிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் ஏ பாடி இஸ் குவாண்டைஸ்டுனா ஒரு பாடியில் வந்து மினிமம் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் ஸ்மாலஸ்ட் சார்ஜ் இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து குவான்டைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈ தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் சார்ஜ், வேல்யூ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால சார்ஜ் வந்து குவான்டைஸ்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒய் கேன் ஒன் இக்னோர் குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வென் டீலிங் வித் மேக்ரோஸ்கோபிக் லார்ஜ் ஸ்கேல் சார்ஜஸ் என்றாங்க. இப்போ வந்து ஸ்மால் சார்ஜ் எடுக்கும்போது, ஸ்மால் சார்ஜ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் சார்ஜ்னா மே கியூ கொண்டு என் என்னும்போது என் மேபி ஸ்மாலாக இருக்கலாம், என் வந்து ஸ்மாலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் அப்படின்னு போட்டு இன்ட்டு ஈன்னு போட போகிறோம். அப்போ என் வந்து எக்ஸாம்பிள் ஃபைவ் எடுத்திங்கன்னா அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு இ வேல்யூ 1.6 இன்ட்டு 10⁻¹9. அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ வந்துருதுன்னா கிட்டத்தட்ட நமக்கு 8 × 10⁻¹9 கூடும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூடைய எஃபெக்ட் இருக்கு இங்கே சரிங்களா. இதே லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் லார்ஜ் மேக்ராஸ்கோபிக்னா லார்ஜ் ஸ்கேலில் எடுக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ லார்ஜ் ஸ்கேலில் எடுக்கும்போது, அதாவது எக்ஸாம்பிள் 1 கூலம்ப் ஆஃப் சார்ஜ் வேணும்னா கிட்டத்தட்ட 6.25 × 10⁻¹8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணால் தான் 1 கூலம்ப் சார்ஜ் வந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எடுக்கிறோம். அப்போது 10 கூலம்ப் ஆஃப் சார்ஜ் எடுத்திருந்தோம்னா எவ்வளோ வந்திருக்கும், 6.25 × 1.6 × 10⁻¹ இது ஒரு 18 இருக்காங்க, அது ஒரு 10⁻¹8, இது ஒரு 1.6 × 10⁻¹-19, இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறோம், இப்படி எடுத்திருக்கோம். ஸோ இது எடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த 6.25, 1.6 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 10⁻¹8 × 10⁻¹19 சிம்பிளிஃபைட்டு நமக்கு என்ன வரும்னா இன்டிஜரில் வந்துடுது, இன்டிஜரில் வந்துடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது 10⁻¹9 ஃப்ராக்ஷனில் வருது, அந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் எடுக்கும்போது அந்த 10⁻¹9 எல்லாம் வரலை நமக்கு, அதனால தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல, அதனால குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் வேல்யூ நம்ம எடுக்க போகிறதில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்ன்னும்போது கியூ வந்து 1.6 × 10⁻¹9, இது நம்ம லார்ஜ் சார்ஜ் அதாவது 10 கூலம்ப் 1 கூலம்ப் எடுக்கும்போது இந்த லார்ஜ் சார்ஜ் வந்து வெரி கிரேட்டர் தேன் இந்த குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் வருது இல்லைங்க, வெரி அதாவது குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் விட இந்த சார்ஜ் வந்து வெரி கிரேட்டராக இருக்குது, அதனால இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம் எடுக்கிறதுல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆன்சரில்.